ஆயிரக்கணக்கில் பரவி இருக்கிற இந்த மர்மமான வயக்காட்டுக்குள்ள நாளுக்கு நாள் நிறைய ரொம்பவே பயங்கரமான அமானுஷ்ய விஷயங்கள் நடந்து வர்றதா அந்த ஊர் கிராம மக்களால சொல்லப்படுது. பயம் அந்த மாதிரி லைட்டா வந்து ஒரு அறிகுறி தெரியும், திடீர்னு பார்த்தா போயிட்டு இருப்போம், பின்னாடி பார்த்தா செல் செல்வம், பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரி இருக்கும், திடீர்னு திடீர்னு பார்த்தனா யாருமே. இதே உடனே எவ்வளோ பேர் பயந்துருக்காங்க. வயக்காட்டுலதான் அடுத்தடுத்து இரண்டு இளைஞர்கள் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னும், அப்படி இறந்து போன இந்த இரண்டு பேருடைய உடலுமே சில நாட்கள் கழித்து அழுகிய நிலைமையில தான் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. வீட்டுல தகராறு, தகராறு நடக்கும்போது அவர் என்ன பண்ணப்பல கொஞ்சம் மன உடைச்சல வந்து அவர் சரக்குல என்ன பண்ணிட்டாப்ல மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டாப்ல. அது ஒரு ஒரு அஞ்சாறு நாள் ஆயிடுச்சு. நான் வந்து என்ன பண்ணி பாடி வந்து ரொம்ப உப்பிடுச்சு, உப்பிட்ட உடனே அது என்ன பண்ணிச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நாத்தம் எடுத்துருச்சு. இந்த சம்பவங்களுக்கு அப்புறமா அந்த காட்டை பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த காட்டுக்குள்ள தற்கொலை பண்ணி இறந்து போன இரண்டு இளைஞர்களுமே ஒரே நாள்ல இறக்கல, இரண்டு பேருமே தனித்தனி நாட்கள்ல தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. அதுல முதல்ல இறந்து போனவருடைய ஆன்மா தான் இரண்டாவதா நடந்த தற்கொலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அவனே சொல்லிட்டான், அவனை கூட்டுக்கினேன். அவர் போயிட்டு ஒரு திருநெல்வேலிக்கு அந்த போய் கேட்டாங்க ஒரு இதில் போயிட்டு, ஏன்னா அவங்க செத்தவங்களை கோரிச்சு கேட்கறது. அது மட்டும் இல்லாம பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த காட்டு வழியில நடந்து போன ஒரு பொண்ணை கொலை பண்ணி அந்த காட்டுக்குள்ளேயே புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பெண்ணுடைய எலும்புகள் பின்னாட்கள்ல கண்டுபிடிக்கவும் பட்டிருக்கு. இதே வழியில தான் போலீஸ் எல்லாமே வந்து எடுத்தாங்க. இதே தேவாதி அந்த மேடு, சின்ன மேடு வந்து கொச்சது வந்து ஒரு 10 வருஷம் அவனுடைய இது பாடி, அதில் வந்து இந்த இதெல்லாம் எடுத்தாங்க, புடவை, இந்த செருப்பு, அவங்க போட்டிருந்த அனைத்து இதுமே, புடவை, ஜாக்கெட்டு எல்லாமே, உன் பவுடர்கள் எல்லாமே எடுத்து அதை வந்து அந்த எலும்பே செட் பண்ணாங்க, செட் பண்ணி இது பண்ணாங்க. 6 மணிக்கு மேல அந்த ஊர் கிராம மக்கள் யாருமே அந்த பக்கம் வரக்கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, இரவு நேரத்துல இந்த காட்டு பக்கமா போன சில பேருக்கு பல மோசமான அனுபவங்களும் கிடைச்சிருக்கு. கொல்லிக்கு டெய்லி போறவரு தம்பி ஒருத்தர், காவலுக்கு போறவரு, போயிட்டு அவர் பார்த்தா அந்த இடம் ஒரு மாதிரி சத்தம் போடுற மாதிரி, கத்துற மாதிரி, அந்த இடம் ஒரு மாதிரி இருந்ததால அவர் என்ன பண்றாரு, பார்த்துட்டு வண்டி கீழே தடுமாறி ஊந்து அடிச்சுட்டு வந்துட்டாரு. வந்து அந்த தம்பி இது மாதிரி கத்துறப்புல அலையிறாரு வந்து சொன்னதெல்லாம் உண்மைதான், அவரோட ஆத்மா. ஆமா, ஆத்மா சொன்னதெல்லாம் உண்மைதான். அது அதுக்கப்புறம் வந்து இப்போ இது வரைக்கும் யாரும் மணி ஒரு 5 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேல யாருமே அங்க போயிட்டு போறதும் இல்ல, அங்க வர்றதும் இல்ல. ஒரு பக்கம் என்னதான் இந்த காட்டுக்குள்ள பல பயங்கரமான விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் இந்த ஊருடைய எல்லையில இருக்கிற கடவுளை பார்த்து சில பேர் பயப்படுறாங்க. இந்த ஊர்ல ப்ரோ பேய தவிர்த்து சாமியை பார்த்துதான். ஏன் ப்ரோ அது மாதிரி? எப்படின்னா நீங்க ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு தீபம் ஏற்றிட்டு அது வழியாக கொழுவு மாதிரி வர்றது, அந்த வழியாக வரும்போது யாராவது எதிர்க்க இது மாதிரி இந்த பயந்தவங்கெல்லாம் ஆட்டாங்கன்னா கண்டிப்பாக அரைஞ்சிடும், இல்லைன்னா அவங்கள படுத்து கூட்டுருவோம், அப்புறம் கொஞ்ச நாள் ரத்த வந்து எடுத்து அப்படியே படுத்துல போயிட்டு அப்படியே சாவரம். எத்தனை பேர் அது மாதிரி பேயால பாதிக்கப்பட்டு பேய் பிடிச்சு ரொம்பவே ஆக்ரோஷமா நடந்து கொள்ற சில பேரை இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து வினோதமான முறையில அந்த பேய ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பேய் ஓட்டும் போது சாட்டு ஃபுல்லா சாட்ட அந்த எருக்குஞ்செடியால அடிப்பாங்க, அங்கேயே அடிப்பாங்க, பயங்கரமா அடிப்பாங்க. தூக்க முடியாத ஒருத்த கல் இவ்வளவு பெரிய கல் எடுத்து தலை மேல வச்சுட்டு அந்த கல் எடுத்துட்டு அது எங்க ஓடுதோ, எங்க ஓடி போய் அந்த கல்ல போடுதோ, அந்த இடத்துல எந்த மரம் இருக்கோ அந்த மரத்துல தான் ஆணி அடிப்பாங்க. அந்த அந்த முடி எடுத்து அந்த ஆணியில வச்சு அங்க அடிப்பாங்க. இந்த ஒட்டுமொத்த தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் சிம்பிளி சரத் மற்றும் அவருடைய டீம் அந்த இடத்துக்கு கிளம்பி போறாங்க. போகணும் அந்த விஷயத்த சொல்லதுமே நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். இந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம போனோம், உடனே போலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பட்டாபட்டா கிளம்பி இருக்கோம் நாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போன அவங்களுக்கு அதை விட ஒரு பெரிய பேராபத்து காத்துக்கிட்டு இருந்துச்சு.